அதாவது எங்களுடைய மாநில செயற்குழு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நடந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு அணிகளும் பிரிகளும் அவர்களுடைய செயற்குழுக்களை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமும் செயற்குழு நடத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய அமைப்பு ரீதியாக இன்றைக்கி வந்து வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்துருந்தோம். அது இன்றைக்கி வழக்கறிஞர் அணியினுடைய பிரிவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் வழக்கறிஞர் செயற்குழு கூட்டத்தின் மூலிமா வழக்கறிஞர்கள் என்னென்ன நம்ம வருக ஏன்னா நமக்கு இன்னும் குருசியல் நாள் இருக்குது. நம்மளுடைய யாத்திரைக்கு எப்படி நம்மளுடைய பங்களிப்பு, அதே மாதிரி வருகிற சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பு என்ன, அதுக்காக அவங்களுக்கு இன்றைக்கி நிறையா அந்த தேர்தல் சம்மந்தமான சட்டங்கள் அதுக்கெல்லாமே ஒரு கருத்தரங்கோட இந்த செயற்குழு நடந்துகிட்ருக்குது. அதனால் வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பு தேர்தலில் ரொம்ப மிக முக்கியமான பங்களிப்பு அவருக்கு போடுகிறது. அதுக்காக தான் இன்னைக்கு வழக்கு இப்படி உண்டு செயற்குழு நடந்து. இந்த இரண்டு ஆட்சி இன்னும் நிலைக்கணும் அப்படின்னு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நினைக்குது, ஆனால் அது நடக்காது. ஆட்சி மாற்றம் என்பது நடக்கும், திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க அவருடைய கனவு பலிக்காது. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் நாங்க என்ன எந்த கம்யூனிகேஷனும் வாங்க வரல கம்யூனிகேஷன் சார். திமுக வந்து தன்னுடைய கட்சியை வந்து ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த சைடு செல்லூராஜ் சொல்றாரு, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எங்களுக்கு திமுக தான் எதிர்கட்சி. பாஜக நாள் ஒவ்வொரு நாளும் மீட்டிங்லாம் போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு செயல்பாடுகள்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுடைய பொருட்டாவே நினைக்கிறது இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நாங்கள் எங்கள் கட்சியை எங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் வந்து எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி அது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் சொல். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தை 9வது முறையா வந்து நீட்டிக்க அவகாசம் கேட்டு வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த ஆணையம் இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு வழக்கறிஞரா இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நிலையில இந்த மாதிரியான கால நீட்டிப்பு என்ன மாதிரியான பிரச்சனை? ஆணையங்களுடைய இப்போ ஆணையம் ஏன்னா நான் அட்வொகேட்டாக கேட்குறீங்க, நான் கமிஷன் வைஸ் சேர்மனும். ஒரு ஆணையம் ஒரு பர்பஸ்க்காக அமைப்பாங்க. அந்த பர்பஸ் அந்த பர்டிகுலர் டைமில் முடியலன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது வழக்கமான ஒன்று தான். இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஏன்னா அவங்களுடைய பணி எந்த பணிக்காக கொடுத்தாங்களோ என்ன நோக்கத்திற்காக அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதோ அந்த பர்டிகுலர் பீரியடில் முடிக்கலன்னா அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு வழக்கமான நடைமுறை தான். ஆணையம் அமைச்சிருக்காங்க, ஆணையம் விசாரிச்சு அறிக்கை சொல்லட்டும் பாக்கலாம். நீங்க 2014க்கு பிறகு பாருங்க, 2014க்கு முன்னாடி பாருங்க, 2004க்கு முன் பின்னு பாருங்க. 2004க்கு பிறகு ஒரு துப்பாக்கி சூடாவது நடந்திருக்கா? ஒரு மீனவராவது இறந்திருக்காரா? ஒன்றுமே இல்லை. அப்படி தாக்குதல் ஒன்று ரெண்டு நடக்கு, அதையும் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அவங்கள தடுப்போம். பாரதிய கன்னியாகுமரி தேர்தலை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்வதற்கு முழு மூச்சாக தயாராக இருக்கிறோம். தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயார். வேட்பாளர் ஆல் இண்டியா தலைமை முடிவு பண்ணும். இல்லைங்க, குளறுபடி என்னது நீங்கள் எங்கே பார்த்தீங்க? ஒரு கிளர்க்கியல் மிஸ்டேக்ஸ், அதை நேற்று ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்.